முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடம் இன்று திறக்கப்படுவதையொட்டி மெரினா சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முதல்வர் மற்றும் துணை முதல்வர் பங்கேற்கும் இந்நிகழ்வில் ஏராளமான தொண்டர்களும் பங்கேற்க இருப்பதால் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், சரியாக எத்தனை மணிக்கு இந்த நினைவிடம் திறக்கப்பட இருக்கிறது? அது குறித்து விரிவான தகவலை பதிவு செய்யும். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் திறந்து வைக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இருந்து அதிமுக தொண்டர்கள் ஏராளமானோர் சென்னை மெரினா கடற்கரையை நோக்கி குவிந்து கொண்டிருக்கிறார்கள். எம்ஜிஆர் வளாகத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதா நினைவிடத்தை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் மாவட்டம் தோறிந்து வரக்கூடிய பேருந்துகள் அதிக அளவில் சென்னைக்குள் வந்து கொண்டிருப்பதால் முற்றிலுமாக மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய காமராஜர் சாலை மற்றும் அருகாமல் இருக்கக்கூடிய சாலைகள் அனைத்தும் மாலை 6 மணி வரைக்கும் மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் போக்குவரத்து எதுவும் அனுமதிக்கப்படவில்லை. வரக்கூடியவர்களும் அங்கிருந்து நடந்து வரக்கூடியதை பார்க்க முடியும். நாம் தற்போது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இங்கும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சரியாக 11 மணி அளவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஆகியோர் ஜெயலலிதா அவனுடைய நினைவிடத்தை திறந்து வைத்ததற்கு பின்பாக அருகாமையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர்னுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கல்வெட்டையும் திறந்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்துதான் மெரினா கடற்கரை வெளிப்புறம் இயக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஆகியோர் பேசுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஏராளமான தொண்டர்கள் நினைவிட பகுதிக்கும் போலீசாரால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வந்த வண்ண காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2018 மே மாதம் 8 தேதியை பொறுத்தவரை இதற்கான அடிக்கல் நாட்டு விழாவானது நினைவிடம் கட்டுவதற்கு அமைக்கப்பட்டது. 5422 சதுர அடி பரப்பளவில் 80 கோடி ரூபாய் மதிப்பில் ஜெயலலிதாவின் நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலேயே பீனிக்ஸ் பறவை போல மண்டபமும் அதனை சுற்றி கருங்கலான நடைபாதை, புல்வெளி மற்றும் நீர் தடாகங்கள், சுற்றுச்சூழல் போன்றவையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை, கல்வி, சினிமா, அரசியல், பொது வாழ்க்கை, ஆன்மீகம் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் அவர் சாதித்த பார்வையாளர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சர்வதேச தரத்தில் டிஜிட்டல் முறையில் அருங்காட்சியகமும் 12.32 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டு வருகிறது. அதுவும் விரைவில் முழுமையாக திறக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு தற்போது நினைவிட பகுதி மற்றும் முழுமையாக முடிக்கப்பட்டிருப்பதால் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஆகியோர் சரியாக 11 மணி அளவில் திறந்து வைக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆர்னுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்ததற்கு பின்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் வெளியே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேடையில் உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். இதற்கான பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தமிழகம் முழுவதும் இருந்து அதிமுகவினுடைய தொண்டர்களுடைய வருகையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட தொண்டர்கள் மட்டுமே இந்த நினைவிட பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டு சுற்றுப்பகுதியில் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருப்பதால் சரியாக 11 மணி அளவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தை திறந்து வைக்க இருக்கிறார். அன்புச்செல்வன், சரியாக 11 மணிக்கு இந்த நினைவிட திறப்பு விழா நடைபெற இருக்கிறதா சொன்னீங்க. ஏராளமான தொண்டர்களும் குவிய இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து சொல்லுங்க. முக்கியமாக நாம் வரக்கூடிய பாரதி சாலை, சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பாரதி சாலை, மேலும் அதற்கு அருகாமல் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை காமராஜர் சாலை ஆகிய முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது. மெரினா கடற்கரை சாலைக்கு யாருமே வர முடியாத அளவிற்கு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. காரணம், தமிழகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் அதிமுக தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதால் அவருடைய பேருந்துகளும் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து நடந்து வருவதற்கு தான் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்விதமான பொதுமக்கள் வாகனம் இந்த பகுதிக்கு அனுப்பப்படவில்லை. ஏனென்றால் தொடர்ச்சியாக தொண்டர்கள் வந்து கொண்டே இருப்பதன் காரணமாக உள்ளே அனுமதி மறுக்கப்பட்டு முற்றிலுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணி வரைக்கும் மெரினா கடற்கரை, காமராஜர் சாலை, நேதாஜி சாலை உள்ளிட்ட சாலைகள் முழுவதுமாக மூடப்பட்டிருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.